ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கடலை குருமா புட்டு, சப்பாத்தி, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே நம்ம இந்த கடலை குருமாவை சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ரெண்டு பெரிய வெங்காயம், அதை நான் வந்து குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி, அதுவும் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா சதைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலை, இது வந்து நான் ஃபஸ்ட்டே நல்ல ஒரு 2 hours 3 hours கிட்டே நம்ம ஊற போட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் வந்து சின்ன கப்பில் ஒரு 1.5 cup சைஸில் வந்து துருவி வச்சுருக்கேன். இதில் வந்து கடலை வேக வச்ச தண்ணி வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இவ்வளோ தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ். அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் நான் ஒன்று ஒன்றா போட உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து தேவையான அளவு கடலை குருமாக்கு தேவையான அளவு மசாலா பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். இந்த மசாலாவுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யப்போம்னா, வெங்காயம், தக்காளி, தேங்காய். ஸோ ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியில் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் எண்ணெய் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் அளவுக்கு, இவ்வளோ ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் ஒரு வெங்காயம் பாதி, ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கல, அதில் ஒரு வெங்காயம் அளவுக்கு நான் எடுத்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல கோல்டன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இனி ஒரு தக்காளி அளவுக்கு, தக்காளி ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மைல்டாக குக் பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம இதை ஆற வச்சு தேங்காய் போட்டு இது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருவோம். ஸோ அந்த டைம்லேயே இந்த தக்காளியும் சேர்ந்து நல்லா குக் ஆகிடும். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே நான் வந்து கடலையில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். ஓகே, இதிலே நான் வந்து கறிக்கு தேவையான அளவு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா காரமாக ஸ்பைஸியாக வேணும்னா 1 spoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 teaspoon அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மல்லித்தூள் ஜாஸ்தியாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஜீரகத்தூள். ஓகே, ஸோ இந்த பொடியெலாம் சேர்த்ததுக்கப்புறமா
ஒரு 2-3 செகண்ட் ஃப்ரை பண்ணணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாலே போதும். ரொம்ப கறிய விடக்கூடாது மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா. ஸோ இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த தேங்காவை வந்து வறுத்து வந்து இந்த கிரேவி வைக்கிறதுனால கிரேவி வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு கெடாமலே அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து ஹீட் பண்ணி வெளியே வச்சாலே போதும், இந்த கிரேவி வந்து கெட்டே போகாது. நம்ம வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஸோ இது வந்து நல்லா வறுத்தாச்சு. இனி ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அரைச்சி நல்ல பேஸ்டாட்டை எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து வறுத்த மசாலாவை நல்ல குளிர வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். திரு திருன்னு அரைக்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து குருமா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. வெறும் சோம்பு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் பொதுவாகவே சோம்பு மட்டும்தான் நான் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ சோம்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ரொம்ப பொரிய விடக்கூடாது சோம்பு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சதைச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டும் ஃபைன் பேஸ்டாட்டு பண்ணலை, லைட்டாக சதைச்சு தான் நான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு தாளிக்கிற பக்குவத்தில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை வந்து ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் தான் வெங்காய தக்காளி வந்து ஆட் பண்ணணும். இவ்வளோ தான் வெங்காயம் தக்காளி தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 தக்காளி 2 வெங்காயம். மசாலாக்கு 1 வெங்காயம் 1 தக்காளி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கிரேவிக்கு வந்து 1 வெங்காயம் 1 தக்காளி. இந்த வெங்காயம் தக்காளி வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே கடலைக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கோம், மசாலாக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது வந்து நல்ல கிரேவிக்கு பண்ணுறதுனால இந்த வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும். நார்மலாக வதக்கிற மாதிரி வதக்காமல் நல்ல சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நிறைய வதக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சிப்போம். அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகம், அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் சேர்த்து தான், உப்பு எல்லாம் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்க்குறோம். இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கடலை வடித்த தண்ணி இருக்குது, கடலை வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணி தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம்.
வந்து இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து தனியாக பிரியணும். பிரிகிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வேக வச்ச கடலையை வந்து சேர்ப்போம். இந்த வேக வச்ச கடலையில் சில வந்து திக்னஸ் வந்து இன்னும் நல்லா ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா வேக வச்ச கடலையில் கொஞ்சமாக, இந்த ஒரு கை அளவுக்கு, ஒரு கை அளவுக்குனா இந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு தனியாக இதை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு தான் கடலை எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு நான் கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு கொதி விட்டால் போதும், எண்ணெய் தனியாக பிரிய வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க கடலையை வந்து சேர்க்குறேன். இந்த கடலரைச்ச பேஸ்ட்டு நான் போட்டாச்சு. போட்டு நல்லா கலரை விட்டு நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்குது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இனி நம்ம இந்த கடலையெல்லாம் இது கூடலாம் சேர்த்துக்கலாம். எல்லாரும் மசாலா வந்து சேர்த்த உடனே கடலையே சேர்த்து அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கடலை வந்து இன்னும் கொஞ்சம் கூல் கூலாக ஆகிடும். ஸோ நம்ம கடலை வந்து ரொம்ப கூல் கூலாக ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம லாஸ்டில் தான் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இது ஆட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இதில் வந்து ஃப்ளேவருக்காக கரம் மசாலா வந்து சேர்க்க போகிறோம். இந்த கரம் மசாலா வந்து வீட்டிலே செஞ்சது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் சேர்த்து இதை வந்து கிரைண்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி இதை வந்து கிரைண்ட் பண்ணி நாங்கள் பவுடராக்கி வச்சுருக்கோம். இது வந்து வீட்டிலே பண்ண பவுடர். இதை சேர்த்து இதை வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஃப்ளேவருக்காக இதை நாங்கள் சேர்த்துருக்கோம். நம்ம வந்து 10 to 15 minutes கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவியில் வந்து எண்ணெய் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வர ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்டியான கடலைக்கறி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து சப்பாத்தி, புட்டு, வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நான் இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு நான் உங்கள் கிட்டே சந்திக்கிறேன். பை பாய்.